பெரிய மீடியா நேர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ரியாஸ் கேமத் பேசுகிறேன். 45 ஆஃப் ரஜினிசமில் சூப்பர் ஸ்டாரோட பயணித்த பல கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இப்படி எல்லாரையும் சந்தித்து அவங்களோட நினைவுகளை தொடர்ந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து வந்துட்ருக்கேன். இன்றைக்கி அதில் ஒரு ஸ்பெஷல், இன்றைக்கி வந்து கெஸ்ட் யாருமே கிடையாது. நான் எங்கள் சூப்பர் ஸ்டாரோட பயணத்தில் முக்கியமான நபர் ஒருத்தரை பற்றி பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த எபிசோடில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அது வேறு யாரும் இல்லை, மானசீக திரையுலக அண்ணன் எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்களை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். என்னென்னா, இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள். ஸோ அந்த பிறந்தநாள் ஸ்பெஷலை நிச்சயமாக என்ன, அந்த 45 வருஷம் 25 படங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு எந்த டைரக்டருக்கும் அதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அது இந்த ஜோடி வந்து அதை சாதனை பண்ணியிருக்கு. ஸோ நிச்சயமாக அதை வந்து நம்ம ஒரு பேட்டியாக காண்றதை விட அவங்கள பற்றி எடுத்து சொன்னால் மிக சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த எபிசோடில் அவரை பற்றி நான் பேச போகிறேன். அதாவது நம்ம மூத்த அண்ணன் எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு இன்றைக்கி 86வது பிறந்தநாள். எஸ்பி முத்துராமன் அவர்கள் வந்து 1960 களத்தூர் கண்ணம்மா என்ற படத்தின் மூலிமா உதவி இயக்குநராக சினிமாவில் காலடி எடுத்து வைத்தார். 1972 கன்னிமுத்து பாப்பா படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி தொடர்ந்து 1995 வரைக்கும் படங்கள் மற்றும் சீரியல் இயக்கி வந்தார். அதில் கிட்டத்தட்ட 72 படங்களை தமிழில் மட்டும் இயக்கியுள்ளார், ஒரு 4 தெலுங்கு படங்கள் இயக்கியுள்ளார். அந்த 72 படங்களை 25 படங்கள் சூப்பர் ஸ்டாருடன், அதாவது கன்னிமுத்து பாப்பாவில் இயக்குநராக அறிமுகமாகி பெத்தமணம் பித்து, காசி யாத்திரை, எங்கம்மா சபதம், மயங்குகிறாள் ஒரு மாது, ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது, மோகம் 30 வருஷம், இப்படி பல கதை அம்சங்கள் கொண்ட குடும்ப படங்களாக எடுத்து வந்தவர் 1977 புவனாவொரு கேள்விக்குறி என்ற படத்தின் மூலம் சூப்பர் ஸ்டாருடன் இணைந்தார். அதில் ஆரம்பித்த அவர்கள் பயணம் தொடர்ந்து 1977 1992 வரைக்கும் பாண்டியன் படம் வரைக்கும் தொடர்ந்து 25 படங்கள் இருவரும் இணைந்து பணியாற்றியுள்ளனர். அதாவது புவனாரு கேள்விக்குறியில் சிவகுமார் மெயின் ஹீரோவாக இருந்து அதில் வந்து அவர் செகண்ட் லீட் கேரக்டராக சூப்பர் ஸ்டார் அந்த படத்தில் நடிச்சிருந்தார். நம்ம எல்லாரும் படம் சூப்பர் ஸ்டார் ரசிகராகணும்னு யாருமே வந்து அந்த படம் பார்க்காமல் இருந்திருக்க முடியவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு காவியம் தான் அந்த படம் புவனாரு கேள்விக்குறி. அந்த படத்தில் ஹீரோ நடிகர் சிவகுமார் அவர்கள் இருந்தாலும் அதை டாமினேட் பண்ணது நம்ம சூப்பர் ஸ்டார் படம். ஏன்னா குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் சரி, அந்த ராஜா என்பார் மந்திரி என்பார் அந்த பாடலும் சரி, யாரும் மறந்துருக்கவே முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காவியம் தான் அந்த படம் புவனாருக்கு கேள்விக்குறி. அதை அடுத்து பார்த்திங்கன்னா 1978 பிரியா என்ற படத்தின் மூலமாக திருப்பி இணைந்தாங்க. பிரியாவில் வந்து சூப்பர் ஸ்டார் தான் மெயின் ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த படம் சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்திங்கன்னா, படம் முழுவதும் சிங்கப்பூர், ஹாங்காங் போன்ற வெளிநாடுகளில் படமாக்கப்பட்ட படம் அந்த பிரியா. அது தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் இந்த மொழிகளில் எடுக்கப்பட்ட படம் அந்த பிரியா. 6-track ஸ்டீரியோஃபோனிக் சவுண்டு இன்ட்ரிகோ என்ற ஆடியோ கம்பெனி தான் அதோடய ரெக்கார்ட்ஸ் வெளியிட்டது. அந்த பாடல்கள் இன்றைக்கும் பிரபலமானது, யாருமே அந்த பாடல்களை மறந்துருக்கவும் முடியாது. சூப்பர் ஸ்டாரும் நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்கள் இணைந்த அந்த 25 படங்களை பற்றி பார்ப்போம். அதாவது 1977 புவனா ஒரு கேள்விக்குறி என்ற படம், அதுக்கப்புறம் அதே 77 ஆடு புலியாட்டம், இதில் வந்து உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடித்த இந்த படம். அதுக்கப்புறம் 78 பிரியாவுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதே 79 6-60 அதாவது சூப்பர் ஸ்டார் ஒரு கமர்ஷியல் ஆக்டராக இருந்தவர் வந்து ஒரு குடும்ப கதாபாத்திரம் ஏற்று அது அந்த படத்தின் மூலயமா
பெண்களுடைய ஃபேன் ஃபாலோயிங்கோ ஏற்றின அந்த உயர்த்திய அந்த படம் தான் ஆறுலேருந்து அறுவரை. ரஜினிகாந்தால் கூட இந்த படம் நடிக்க முடியுமான்னு எல்லாரும் மூக்குமில்ல விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு பேசப்பட்ட படம் ஆறுலேருந்து அறுவரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முரட்டுக்காலை. முரட்டுக்காலைன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு காசு தான் கடவுளுடா என்ற படத்தை தான் கடைசியாக தயாரித்தது ஏவிஎம் நிறுவனம். ஒரு 7 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சினிமா எடுக்க வந்தப்போ அந்த பிளான் பண்ண அந்த படம் தான் முரட்டுக்காலை. 1980 December 20 அன்று வெளியாகியது. அந்த படம் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ப்ரொடக்ஷனில் இறங்கினால ஏவிஎம்னா விளம்பரத்தை பற்றி நீங்கள் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஏன்னா விளம்பரத்தில் அப்படி ஒரு புது புது அம்சங்களை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அதே போல் தான் முரட்டுக்காலை படத்தை கூட வந்து வழக்கமாக வந்து ஒரு படத்தை ரிலீஸ் ஆகிற தேட்டரில் தான் அந்த காலங்களில் வந்து ட்ரெய்லர் போடப்படும். என்னென்னா அந்த தேட்டரில் இந்த அடுத்தது இந்த படம் வரப்போகுதுன்றதுக்கான அறிகுறிகள் அது. ஆனால் முரட்டுக்காலை படம் வந்து தேட்டர்களும் பாக்கி விட்டுக்கல. அவ்வளோ தேட்டர்ஸ்லேயும் அந்த படத்தோட ட்ரெய்லர் போட்டாங்க. தேட்டர்கள் மட்டும் இல்லைங்க, அந்த வருஷம் நடைபெற்ற தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்படும் தமிழக சுற்றுலா அந்த சுற்றுலா இதில் கூட பார்த்திங்கனாக்கா அந்த ட்ரெய்லரை போட்டு அவ்வளோ ப்ராப்ளம் படுத்துனாங்க. பப்ளிசிட்டி வந்து உச்சம். இந்த டெய்லி வந்து அந்த தினத்தந்தி பேப்பரில் பார்த்திங்கன்னா 3x52 cm சொல்லுவாங்க, அந்த ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி டெய்லி வந்த ஒரு விளம்பரம் அந்தந்த தேட்டரில் பார்த்திங்கன்னா அந்த தேட்டரோட க்ரௌடோட அந்த ஒரு ஃபோட்டோ, அந்த தேட்டரோட உரிமையாளர் இல்லைன்னா அந்த மேனேஜர் அந்த படத்தை பற்றி சொல்கிறது. எல்லோரும் அப்போது வந்து சொல்கிற வசூலுடைய கம்பேரிசன் பார்த்திங்கனாக்கா மக்கள் திலகத்துக்கு உழவு சுற்றும் வாலிபன், நடிகர் திலகத்துக்கு ஒரு தெளிவுசுரம், ரஜினிக்கு ஒரு முரட்டுக்காலை. இப்படி தான் எல்லா விளம்பரத்துலேயும் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. இப்படி விளம்பரத்துலேயே மிக பெரிய அளவுக்கு பேசப்பட்ட படம், குறிப்பாக அந்த ஃபைட்ஸ் ஆகட்டும் அந்த பாடல் காட்சிகள் ஆகட்டும், ஃபைட்டை வந்து அது குறிப்பாக அந்த முரட்டுக்காலையில் ட்ரெயின் ஃபைட்டு மிக பிரபலமானது. இன்றைக்கும் பல மாஸ்டர்கள் வந்து அந்த காலத்தில் அந்த வசதிகள் இல்லாமலே இவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த ஃபைட் எடுக்கப்பட்டதுன்றத இன்றைக்கி பல ஸ்டண்ட் மாஸ்டர்கள் ரொம்ப வியப்பாகவே அதை பற்றி பேசுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா கழுகு. பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தயாரிப்பில் வெளியான அந்த படம் கழுகு. அதுக்கப்புறம் கே பாலச்சந்திரருடைய கவித்தலையா நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட படம் நெற்றிக்கண். அதை வந்து எஸ்வி முத்துராமன் அவர்கள் இயக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து அந்த கவித்தலையா நிறுவனம் துவங்கியது. அதே போல் அதுக்கு அடுத்தது அதே வருஷத்தில் அதே 81 மக்கள் திலகத்துக்கு மட்டுமே வச்சு படங்கள் தயாரித்து வந்த அந்த சத்யா மூவிஸ் நிறுவனத்துக்கு முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் நடிக்கிறார் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்குகிறார். அந்த படத்தின் பேர் இராணுவ வீரன். அது வந்து 81 தீபாவளி அன்னைக்கு வெளியாகியது. அதுக்கப்புறம் 82 உடனே மறுபடியும் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முரட்டைக்காலை அடுத்து திருப்பி ஏவிஎம் நிறுவனத்தில் ஏவிஎம் தயாரிக்கும் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் இரட்டை வேடத்தில் நடித்த போக்கிரி ராஜா. இதில் வந்து ஸ்ரீதேவி ராதிகா அவர்கள் ஜோடியாக நடித்தனர். அதே போல் நவரச நாயகன் கார்த்திகோடைய தந்தை முத்துராமன் அவர்கள் நடித்த கடைசி படம் போக்கிரி ராஜா. அதுக்கப்புறம் அந்த இது வந்து பொங்கலுக்கு வெளியாச்சு. அதுக்கப்புறம் முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஜூனில் கவிதாலயாவோட 2வது படம் தயாரிப்பு, மீண்டும் எஸ்பி முத்துராமன், மீண்டும் சூப்பர் ஸ்டார். இந்த படம் வந்து புது கவிதை. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபுல் லென்த்து ஒரு லவ் சப்ஜெக்டில் நடிக்கிறார் சூப்பர் ஸ்டார். அருமையான பாடல்கள், இளையராஜாவோட இசை, இந்த நம்ம ரயில் பயணங்களில் ஜோதி அவங்க தான் ஹீரோயின், இன்னொரு ஒன் சைட் லவர் கேரக்டர் வந்து சரிதா அவங்க நடிச்சிருந்தாங்க புது கவிதை. அப்புறம் எங்கே கேட்ட குரல், இந்த 3 படம் தான் அந்த வருஷத்தில் பண்ணியிருக்காரு. அதில் எங்கே கேட்ட குரல் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அதுன்னா ஆக்ஷன் ஸ்டார், அதாவது மசாலா ஒரு கமர்ஷியல் படங்கள் பண்ணக்கூடிய ஒரு மசாலா ஹீரோவாக ஒரு ஆக்ஷன் ஸ்டாராக இருந்துகிட்ருக்கிற சூப்பர் ஸ்டார் வந்து அப்படியே குணச்சித்திர நடிகராக மாற்றுறதும், குணச்சித்திரம் இந்த மாதிரி பல விதமான வேஷங்களை நடத்தி கொண்டு இருக்கிற உலகநாயகன் கமல் அவர்களை கமர்ஷியல் மசாலா ஆக்டராக மாற்றின சகலகலாவலன், இந்த 2 ஜாம்பவான்களை வச்சு ஒரே இயக்குனர் சைமல்டேனியஸாக படம் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து எங்கே கேட்ட குரல், இன்னொன்று சகலகலாவலன். எங்கே கேட்டவர்களில் வந்து பிஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸு சார்பில் பஞ்சவர்ணாச்சலம் அவர் தயாரிக்கிறாரு, எஸ்வி முத்துராமன் அவர்கள் இருக்கிறாரு. இதில் அவருக்கு ஜோடி பார்த்திங்கன்னா அம்பிகா ராதா சகோதரிகள். அதே போல் உலகநாயகன் கமல் அவர்கள் நடித்த அந்த சகலகலவன் படம் பார்த்திங்கனாக்கா
அது வந்து ஏவிஎம் நிறுவனம் தயாரிக்க அதில் வந்து கமல் அவர்களுக்கு ஜோடி வந்து அம்பிகா. ஸோ ரெண்டு படத்துலேயும் அம்பிகா தான் ஹீரோயின். ஆனால் ரெண்டு படத்தையும் இயக்கியவர் எஸ் வி முத்துராமன் அவர்கள். வெளியான தேதி August 15. எங்கே கேட்ட குரல், நல்ல ரிவ்யூஸ் கிடச்சிது, நல்ல பேர் கிடச்சிது, சகல கலாவில் வந்து கமர்ஷியலாக பெரிய ஹிட் ஆச்சு. கமல் சார் அவர்களுக்கு கமர்ஷியலாக ஹிட்டான மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்னால் இன்றைக்கும் அது சகல கலாவளவன் தான். அதுக்கப்புறம் 83 மீண்டும் பொங்கலுக்கு வெளியாகிறது ஏவிஎம் சூப்பர் ஸ்டார் எஸ் வி முத்துராமன் என்ற மாபெரும் வெற்றி கூட்டணியோட பாயும் புலி. இந்த படம் அது வந்து குறிப்பாக அந்த கராத்தே இந்த மாதிரி விஷயங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட அந்த படம் பாயும் புலி. போக்கிரி ராஜா விட அதிக வசூல் பெற்ற படம்ன்றது சொல்லலாம். அன்றைக்கி வினோசர்கள் எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருமே அப்படி தான் அந்த படத்துக்கான பப்ளிசிட்டி கொடுத்தாங்க. அப்படி தான் அந்தளவுக்கு வசூலை கம்பேரிசனே கொடுத்தாங்க. அந்த கம்பேரிசன் வச்சு தான் அப்போ வசூல் பப்ளிக்காகவே என்ன சொல்கிறது அந்த விளம்பரங்களே போடப்பட்டது. இது வந்து இன்றைக்கி கொடுக்குற மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டிங் ஆகிற மாதிரி இவ்வளோ வசூல் அவ்வளோ வசூலம் கிடையாதுங்க. அன்றைக்கி ஆத்தென்டிக்காக ஒவ்வொரு தேட்டருக்கார உரிமையாளர்களும் இல்லை அங்கேருந்து அந்த நிறுவனத்துலேருந்து எங்கள் தேட்டரில் இந்த படம் 1,00,000, 1,00,000, இவ்வளோ 100 ரூபாய் வசூலாட்டிருந்த புள்ளி விவரங்களோடு கொடுப்பாங்க. அந்த வசூல் ஆத்தென்டிக்காக பேப்பரில் அந்த தேட்டர் ஃபோட்டோவோட போடப்பட்டது. அதுதான் வசூல் அன்றைக்கி அவ்வளோ கரெக்டாக இருந்துட்டு வந்தது. ஹிந்தியில் தர்மேந்திரா ஹேமா மாலினி அவர்கள் நடிப்பில் வெளியாகி வெற்றி கண்ட ராஜா ஜானி என்ற படத்தின் தமிழ் ரீமேக்கு தான் இது. ஒரு இடைவெளிக்கு அப்புறம் ஸ்ரீதேவி நடிக்கிற படம் அந்த அடுத்த வாரிசு. இதுக்கு அடுத்தது மறுபடியும் வந்து 1984 பொங்கலுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், எஸ்பி முத்துராமன், கவிதலை பாலச்சந்தர் இப்படி இந்த மூவரின் கூட்டணியில் வெளியாகியிருக்க அந்த படம் நான் மகான் அல்ல. இது கூட ஹிந்தியில் சத்ருகன் சின்ஹா அவர்கள் நடிப்பில் சுபாஷ் கை அவர்கள் தயாரித்து இயக்கிய விஸ்வநாத் என்ற படத்தின் தமிழ் ரீமேக். அதுதான் நான் மகான் அல்ல. இந்த படத்துக்கு முதல்ல நான் காந்தி அல்லன்னு பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சென்சார் அப்ஜெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதை நான் காந்தி அல்லன்றதை ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நான் மகான் அல்லன்றதை விளம்பரம் செய்யப்பட்டது. அந்த படம் பெரிய வெற்றி பெற்றது. அதில் குறிப்பாக வந்து இந்த சூப்பர் ஸ்டாரான ராதாவுடைய ஒரு மாறு விஷயத்தில் டான்ஸு மிகப்பெரிய ப்ராப்ளம் அது. இதே 84 தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் வெற்றி கூட்டணி வேறு யாரும் இல்லை, ஏவிஎம் எஸ்பிஎம் சூப்பர் ஸ்டார். இந்த மூவரின் கூட்டணி நல்லவனுக்கு நல்லவன். 84 தீபாவளிக்கு வெளியாகியது. இந்த தீபாவளி மிகப்பெரிய அளவு கொண்டாடப்பட்டது. மாபெரும் வசூலை கண்ட படம் நல்லவனுக்கு நல்லவன். பாடலும் சரி, ஸ்டைலும் சரி, அந்த சென்டிமெண்ட் டைலாகும் சரி, எல்லாம் அற்புதமாக இருக்கும். 82 பொங்கலுக்கு வெளியான போகிரி ராஜாவில் முத்துராமன் அவர்கள் நடித்திருந்தார். 84 தீபாவளிக்கு வெளியான நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் அவருடைய மகன் கார்த்திக் நடித்திருந்தார். இந்த தந்தையும் மகனும் சேர்ந்து சூப்பர் ஸ்டார் நடித்த ரெண்டு படங்களுமே தயாரித்தது ஏவிஎம் நிறுவனம், இயக்கியது எஸ் வி முத்துராமன் அவர்கள். 1985 சூப்பர் ஸ்டாருடைய 100வது படம் தயாரிப்பு அவருடைய குருநாதர் கவிதாலயா, இயக்கியது அவருடைய அண்ணன் எஸ் பி முத்துராமன். இது ஸ்ரீ ராகவேந்திரா. இது வந்து சூப்பர் ஸ்டார் வணங்கும் அந்த ஸ்ரீ ராகவேந்திரருடைய வாழ்க்கை வரலாறு. இதை படமாக்கணுன்றது அவருடைய கனவு சொன்னோன்னு அதை அவருடைய குருநாதரே தயாரிக்க முன் வந்து அவருடைய அண்ணன் இயக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுக்கப்பட்ட அந்த படம் தான் ஸ்ரீ ராகவேந்திரா. அது வந்து அவங்களோட திருப்திக்காக எடுக்கப்பட்ட படமே. வசூலில் பெரிய அளவுக்கு போகலனாலும் ஆனால் எல்லாராலையும் போற்றப்பட்ட அந்த படம் ஸ்ரீ ராகவேந்திரா. இதற்கு அடுத்தது மீண்டும் வெற்றி கூட்டணி ஏவிஎம் எஸ்பிஎம் சூப்பர் ஸ்டார். இது பார்த்திங்கன்னா ஹிந்தியில் குல்ஷன் ராய் அவர்கள் தயாரிப்பில் யாஷ் சோப்ரா இயக்கத்தில் அமிதாப் பச்சன், சசி கபூர், சஞ்சீவ் குமார் இவர்கள் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற த்ரிஷூல் என்ற படத்தின் ரீமேக் தான் மிஸ்டர் பாரத் என்று தமிழில் ரீமேக் செஞ்சாங்க. அதில் வந்து சஞ்சீவ் குமார் கேரக்டரில் சத்யராஜ் அவர்களும் அமிதாப் பச்சன் கேரக்டரில் சூப்பர் ஸ்டார் அவர்களும் நடித்தனர். இந்த படமும் நல்ல செட்டு, அருமையான பாடல்கள், நல்ல வசனங்கள் அப்படின்னு பரபரப்பாக பேசப்பட்டு வெற்றி கண்ட ஒரு படம் தான். இதற்கு அடுத்து அந்த ஸ்ரீராகவேந்திர படத்தினால் ஏற்பட்ட சில நட்டங்களுக்கு ஈடு செய்ய மீண்டும் அந்த கூட்டணியில் எடுக்கப்பட்ட படம் தான் வேலைக்காரன், க
கவிதாலயா தயாரிப்பு, எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கம், சூப்பர் ஸ்டார் நடிப்பு, இவர்கள் நடித்த அந்த படம் வேலைக்காரன். இது அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்து பிரகாஷ் மெஹ்ரா அவர்கள் தயாரித்து இயக்கிய நம்ம கலால் என்ற ஹிந்தி படத்தின் ரீமேக் தான் வேலைக்காரன். இது மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கண்டது. இந்த வேலைக்காரன் படத்தை வந்து என்எஸ்சி ஏரியா நம்ம பன்சி பிக்சர்ஸ் சார்பில் திரு கேஆர் அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் என்ன ஒரு விசேஷம் பார்த்திங்கன்னா, அதாவது எனக்கு தகவல் கிடைச்சது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்ததுன்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து ஒருவர் வாழும் ஆலயம் இந்த ஒரு படத்துக்காக நான் வந்து தியேட்டர் ரெப்ரசன்டேட்டிவாக காஞ்சிபுரம் பாபு தியேட்டர் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த தியேட்டரில் அவங்க ஸ்டாஃபை சொல்லி நான் கேள்விப்பட்ட அந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து போகிறேன். அதாவது இந்த வேலைக்காரன் படம் பாபு காம்ப்ளெக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாபு காம்ப்ளெக்ஸ்ன்றது வந்து மூன்று தியேட்டருங்க, பாபு, பாபு மினி, பாபு பேரடைஸ். இந்த மூணு தியேட்டர்லேயும் வேலைக்காரன் படம் ரிலீஸ் பண்ணி ஒரு தியேட்டரில் ஒரு நாளைக்கு 6 ஷோ, அதாகப்பட்டது ஒரு நாளைக்கு 18 ஷோ மூணு தியேட்டர்லேயும் இப்படி 36 நாள் பண்ணியிருக்காங்க அந்த ஷோ. இப்படி 36 நாள் இந்த மாதிரி மூணு தியேட்டர்லேயும் சேர்ந்து இப்போ ஒரு நாளைக்கு 18 ஷோ மினிக்கு அந்த படத்தை ஓட்டியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அந்த அப்போல்லாம் வந்து டிஜிட்டல் கிடையாது, ஃபிலிம் பெட்டி தான். அந்த ஃபிலிம் பார்த்திங்கன்னா மூணு தியேட்டரை மாற்றி ரூட்டிங் அடித்து அந்த ஓவரா ஓட்டினதுலேருந்து ஹீட் ஆகி படமே வந்து ரீல வந்து ஃபிலிம் ஒரு சில சீன் இடங்களை வந்து பேர்ன் ஆகிடுச்சான், ஹீட்டு தாங்க முடியாமல். ஏன்னா அது ப்ரொஜெக்டரில் ஓட்டும் போது அவ்வளோ சூடு ஆகிருக்காது. இந்த அளவுக்கு க்ரௌடு, அந்த ஏன் அவ்வளோ க்ரௌடு வச்சு எந்த அளவுக்கு அந்த க்ரௌடு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, காலங்காத்தாலே வந்து இந்த லேடிஸ் க்ரௌட் அவ்வளோ ஹெவியாக இருந்திருக்குமா. காலையில் அந்த ஷோ மார்னிங் ஷோவுக்கு போட்டு அவ்வளோ அலோவ் பண்ணிவிட்டு அதை பிளாக் பண்ணவுடனே இன்டர்வல் வரும்போது திருப்பி அந்த அடுத்த ஷோக்கான க்ரௌடு கொடுத்துட்டு அது உள்ள ஒரு பேரிகேட்டு போட்டு பிளாக் பண்ணி வச்சுருவாங்களா. இப்படி தான் தொடர்ந்து ஒரு தியேட்டருக்கு 6 ஷோ என மூணு தியேட்டர்லேயும் 6-6 ஷோ ஓட்டி 36 நாள் சக்கப்போடு போட்டிருக்கேன் அந்த படம். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு தியேட்டரில் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு சிங்கிள் தியேட்டரில் 86 நாள் ஓடினதாக எனக்கு தியேட்டரில் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 100 நாளுக்கு மேலே ஓடி இருக்கிறதா அது வரும். ஏன்னா ரெண்டு தியேட்டரில் வந்து 36-37 நாள், அதுவே உங்களுக்கு வந்து 72 நாள் வந்துடுச்சு. அது போக இன்னொரு தியேட்டரில் 81 நாள், ஸோ 150 நாள் கிட்டே அங்கே ஓடின மாதிரியாக தான் இருக்குது. அப்படிலாம் சரித்திர படைத்த அந்த படங்கள் அது. அந்த படத்துக்கு அப்புறம் அந்த 87 தீபாவளி, பெரிய பட்டாசு தீபாவளி, பெரிய சரவெடி தீபாவளின்னு சொல்லலாம். ஏன்னா பல படங்கள் போட்டியில் மத்தியில், அதாவது ரிவ்யூ வைஸ் எல்லாருமே வந்து வேறு ஒரு படத்துக்கு ஆதரவு கொடுத்துருந்தா கூட அது எல்லாத்தையும் முறியடிக்கும் வகையில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் வேறு எதுவும் இல்லை, மனிதன். மீண்டும் அந்த வெற்றி கூட்டணி உருவாக்கிய அந்த படம் ஏவிஎம், எஸ்பிஎம், சூப்பர் ஸ்டார் இவர்கள் கூட்டணியில் வெளிவந்த தீபாவளி படம் தான் அந்த மனிதன். மற்ற படங்களோட தாண்டி கிட்டத்தட்ட அந்த காலத்தில் 13 சென்டரு சில்வர் ஜூப்ளி, அவ்வளோ பெரிய வசூல் படம் அது. இன்றைக்கும் அந்த படத்தில் அந்த கால முரட்டு காலன்றது மிக பிரபலமான பாடல். இன்றைக்கும் அந்த குழந்தைங்க கூட பாடக்கூடிய அந்த ஒரு பாடல். இப்படி உருவாக்கின அந்த படம். அதுக்கு அடுத்தது 88 பார்த்திங்கன்னா பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தயாரிப்பில், எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்கும் படம். சூப்பர் ஸ்டாருடன் முதல் முறையாக இளைய திலகம் பிரபு இணைகிறார். அந்த படம் தான் குரு சிஷ்யன். அதில் என்ன ஒரு அதில் சில சிறப்புகள் சொல்கிறேன். இந்த படத்து மூலியமாக தான் கௌதமி அவர்கள் தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகம் ஆகிறார். குரு சிஷ்யன் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம். அது அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த இயக்குனரோட திறமைக்கு நான் இங்கே நிச்சயமாக அந்த விவரத்தை சொல்லி ஆகணும். ஏன்னா நான் அப்போ வந்து நான் வந்து தானு சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டனால அந்த அனுபவத்தை நான் அந்த கண்கூட பார்த்ததை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். அதாகப்பட்டது பிப்ரவரி 9 அன்னைக்கு ஷூட்டிங் பூஜை போட்டு ஏவிஎம்மில் ஆரம்பிக்கிறாங்க குரு சிஷ்யன்னு. ரெண்டு நாள் ஷூட்டிங் பூஜை நடக்குது. முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15 நாள் டி நகரில் ஒரு அப்பு ஹவுஸ்னு ஒரு அப்போ ஷூட்டிங் பங்களா இருந்தது. அந்த இடத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில், கலிப்பில் எஸ் தானு அவர்கள் தயாரிப்பில், எஸ்பி முத்துராமன் இயக்கும் நல்லவன் என்ற படத்தின் படப்பிடிப்பு. அது வந்து 15 நாள் சென்னையில் ஷூட்டிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாள் ஊட்டியில் ஷூட்டிங் பண்ணுறாங்க. முடிச்சுட்டு வந்து திருப்பி வந்து குரு சிஷ்யனுக்கு மொத்த யூனிட்டும் மைசூருக்கு போகிறாங்க. மைசூரில் போயிட்டு 28 நாள் ஒரே ஸ்கெடியூல்,
28 நாளில் முடிக்கப்பட்ட படம் தான் குரு சிஷியன்னு. முடிச்சுட்டு வராங்க, வந்த கையோட பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நல்லவன் யூனிட்டோட எஸ்பி முத்துராமன் அவர்கள் காஷ்மீர் போகிறாரு. கிளைமேக்ஸ் உட்பட மொத்தம் ஒரு 15 நாள் அங்கே ஷெடியூல் நடக்குது. முடிச்சுட்டு வராரு. குரு சிஷியன் படத்தை ஜூலையில் ரிலீஸ் பண்ணுறாரு. ஆகஸ்ட் 15 வந்து நல்லவன் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. இது என்னென்னா, ஒரு நடிகர் வந்து சைமல்டேனியஸாக ரெண்டு படம் நடிக்கலாங்க, ஆனால் ஒரு இயக்குனர் பெரிய ஸ்டார்ஸ் வச்சுட்டு சைமல்டேனியஸாக ரெண்டு படம் பண்ணக்கூடிய அந்த சாமர்த்தியம் அன்றைக்கி அந்த எஸ்பி முத்துராமன் சாரை சாதிச்சு காமிச்சவர். அந்த படங்கள் தான் குரு சிஷியன். இதுவும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா, தேவர் ஃபிலிம்ஸ் நிறுவனத்துக்காக புரட்சி தலைவர் அவர்கள் சிபார்சின் பெயரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு டேட்டு கொடுத்து எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் மீண்டும் ஒரு படத்தை நடிக்கிறாரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த நிறுவனத்துக்கு. அது தேவர் ஃபிலிம்ஸின் தர்மத்தின் தலைவன். இந்த படம் பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன், ரந்தீர் கபூர், ராக்கி, நீத்து சிங் அவர்கள் நடிப்பில் ரமேஷ் பெஹல் என்றவர் தயாரித்து இயக்கிய ஹஸ்மே வாதே என்ற படத்தின் தமிழ் ரீமேக் தான் தர்மத்தின் தலைவன். இந்த படம் சுமாரான வெற்றி பெற்றது. ஆனால் இந்த படம் வந்து ஒரு சிறப்பு என்ன ஏற்பட்டதுன்னா, இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணவர் ஜிவி ஃபிலிம்ஸ் உடைய ஜிவி அவர்கள். இந்த படம் தான் ரொம்ப நெருக்கடியில் ரிலீஸ் ஆகப்பட்டதால் இந்த படம் தமிழகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் ஃப்ளைட் வசதி இருந்தால் ஃப்ளைட்டில் ஃபிலிம் பெட்டிகள் அனுப்பப்பட்டது. அப்படி ஒரு சாதனைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பீரியடில் அதிக தியேட்டரில் ரிலீஸ் செய்யப்பட்ட முதல் படம் தான் தர்மத்தின் தலைவன். அதாகப்பட்டது 60 தியேட்டரில் ரிலீஸ் செய்யப்பட்டது தமிழ்நாடு முழுவதும். அந்த தர்மத்தின் தலைவன். இதுக்கப்புறம் மறுபடியும் 89 மீண்டும் வெற்றி கூட்டணி, ஏவிஎம், எஸ்பிஎம், சூப்பர் ஸ்டார். இதில் ஹீரோயின் கௌதமி. படம் பேர் ராஜா சின்ன ரோஜா. இதுவும் வெள்ளி விழா படம். சூப்பர் ஸ்டாரை ஹிந்திக்கு அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் திரு ஏ பூர்ணச்சந்திர ராவ் அவர்களின் லக்ஷ்மி ப்ரொடக்ஷன் சார்பில் தயாரிக்கப்பட்ட அந்த படம் தான் அதிசய பிறவி. இது வந்து ஒரு தெலுங்கு படத்தின் ரீமேக்கு. இந்த படத்தை இயக்கியதும் எஸ்பி முத்துராமன் அவர்கள். இந்த படம் வந்து அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பூலோகம் இந்த சம்பந்தப்பட்ட கதைகள்னால அது அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி பெறலை. ஆனால் அந்த படம் வந்து நகைச்சுவையிலையும் சண்டை காட்சிகள்லையும் பாடல்கள்லாம் கொஞ்சம் வரவேற்கப்பட்டது தான் சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து 1992 சூப்பர் ஸ்டார் மற்றும் எஸ்பிஎம் அவர்கள் இணைந்து உருவாக்கிய படம் தான் பாண்டியன். இந்த படத்தில் நடிகை குஷ்பு அவர்கள் ஜோடி. 1992 எடுக்கப்பட்ட இந்த பாண்டியன் படத்தை சூப்பர் ஸ்டார் அவர்கள் எஸ்பிஎம் அவர்களின் யூனிட்டுக்காக நடித்து கொடுத்த படம் தான் இந்த பாண்டியன். இந்த படத்தினுடைய லாபத்தை வந்து எஸ்பி முத்துராமனுடைய யூனிட்டில் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. இந்த படம் எஸ்பி முத்துராமன் அவர்களின் தாயார் அவர்களின் பெயரில் விசாலம் ப்ரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் மீண்டும் ஒரு இடைவெளிக்கு அப்புறம் ஏவிஎம் நிறுவனத்துக்காக சூப்பர் ஸ்டார் அவர்கள் டேட்டு கொடுத்து சங்கர் அவர்களின் இயக்கத்தில் எடுக்கப்பட்ட பிரம்மாண்ட படமான சிவாஜி படத்தில் கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக எஸ்பி முத்துராமன் அவர்கள் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த சூப்பர் ஸ்டார் எஸ்பிஎம் என்ற அந்த கூட்டணி பார்த்திங்கன்னா அவங்க நிகழ்த்திய சில குறிப்புகள் வந்து உதாரணத்துக்கு ஏவிஎம் ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட முதல் படம் முரட்டுக்காலை, அந்த படத்தை இயக்கிய பெருமை எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு உண்டு. அதே போல் சூப்பர் ஸ்டாரின் குருநாதர் திரு கே பாலச்சந்தர் அவர்கள் முதல் முறையாக தயாரிப்பு நிறுவனம் துவங்கி அந்த நிறுவனத்தின் சார்பாக கவிதாலயா என்ற நிறுவனத்தின் சார்பாக எடுக்கப்பட்ட படம் நெற்றிக்கண். அந்த படத்தின் இயக்கிய பெருமையும் திரு எஸ்பி முத்துராமன் அவர்களை சாரும். சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிப்பில் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கிய பல படங்களுக்கு கதாசிரியராக, பாடலாசிரியராக, வசனகர்த்தாவாக இப்படி பணியாற்றி இருப்பவர் தான் திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். அவருடைய சொந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது, அதுதான் பிஏ ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ். அந்த நிறுவனத்தின் முதல் படமான 6-60 வரை அந்த படத்தின் இயக்கிய பெருமையும் திரு எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு உண்டு. அதுபோல் விசேஷ நாட்கள் என்று சொன்னால், 1981 இராணுவ வீரன், 1984 நல்லவனுக்கு நல்லவன், 1987 மனிதன், 1992 பாண்டியன். இப்படி தொடர்ந்து இப்படி ஒரு 4 தீபாவளிக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்து எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கிய படங்கள் வெளியாகியன. அதே போல் இவர்கள் கூட்டணியில் வெளியான பொங்கல் படங்கள் சொன்னால்,
1982 போக்கிரி ராஜா, 1983 பாயும் புலி, 1984 நான் மகன் அல்ல, 1986 மிஸ்டர் பாரத். இப்படி எனக்கு தெரிஞ்ச சில புள்ளி விவரங்களை உங்களோட நான் பகிர்ந்துட்டுருக்கேன். இதில் வந்து சரியாக இருந்துச்சுன்னா சந்தோஷமாக அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குறைவாக இருந்துச்சுன்னா கூட எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பேசும்போது என்ன நான் திட்டிக்கிறேன். இந்த வகையில் சூப்பர் ஸ்டார் சார்பில் உங்களோட சேர்ந்து நானும் எங்கள் திரையுலக அண்ணன் எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் முத்துராமன் ஐயா அவர்கள்.